ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தமிழ் திரைப்பட விநியோகஸ்தர் சங்க தலைவர் மற்றும் தமிழ் தேசிய உணர்வாளர் திரைப்பட ஆர்வலர் கே ராஜன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதென்றோ சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர் மிகும் மறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுறச் செய்வதற்கே. மகாசக்தி கிட்ட பாரதி வேண்டான், எனக்கு வல்லமை தான், இந்த மானுடர்கள் மனிதர்கள் நான் பயன்பெறச் செய்ய வேண்டும். வறுமையில் வாடிய காலத்தில் எனக்கு நீ வல்லமை தந்தா இந்த மக்களுக்காக நான் உதவி பண்ணுவேன்னு மகாசக்தியை வேண்டிய பாரதி. வாழ்க பாரதி. உதயநிதி அவர்கள் இந்த மாதிரி அமைச்சராக இருக்கிறார். இந்த நேரம் பார்த்து விஜய் அவர்கள் தனது மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்திருக்கிறார். அப்போ விஜய் ஒரு பிளானில் இருக்கிறார், அரசியலுக்கு வரக்கூடிய திட்டம் இருக்கிறது. இப்போ திமுக தனது அடுத்த தலைமுறையை கை காட்டுது. அந்த நிலையில் விஜயும் அதற்கு போட்டியாக ஒரு அரசியலுக்கு வருவாருங்கிற மாதிரி ஒரு பார்வையை இருக்குது. நீங்கள் ஒரு திரைத்துறையில் இருப்பவர், ஒரு திராவிட இயக்க ஆதரவாளர், அரசியல் உணர்வாளரும் கூட. இந்த நிலையில் விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் பிரவேசம் குறித்து வருகின்ற அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கலாம்? திராவிட இயக்க ஆதரவாளர்களை விட என் தலைவர் காமராஜுக்கு அப்புறம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ அவருடைய வாரிசுகள் வரதால் நான் ஆதரவு தெரிவிக்கிறேன். நான் தேசியவாதி தான். அதில் தெரியாத தேசியம் தான் நீங்கள். ஆமாம், நான் தேசியவாதி தான். பட் முத்தமிழறிஞருடைய அறிவு திறமை, அவர் எனக்கு செய்த உதவி எல்லாமே நான் நன்றி. காமராஜர் இலவச கல்வி கொடுத்தார், நான் படித்தேன். என் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு இடம் கொடுத்தார் கலைஞர். அதனால் அவர் மனசில் இடம் பிடிச்சேன். அதனால் அவர் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரா இல்லையா? ஆரம்பிக்கிட்டோம். அது உள்ளே போட்டு வேணுமா வரணுமா போகணுமா அப்படின்னு இருந்துட்டு இருந்ததை இப்போ வெளிப்படையாக வந்திருக்கார். தப்பே இல்லை. நான் நம்ம இதிலே போன வருஷமே சொன்னேன், ஒன்று வரணுன்னா அவர் வெளியே வந்துடணும், இல்லைன்னா அந்த அரசியல் வேணான்னு விட்டுட்டு படங்கள் நடிக்கணும். இப்போ அரசியலுக்கு வந்துடுறாரு அப்படின்னு எல்லாரும், நீங்கள் சிறந்த ஆய்வாளர், நீங்கள் பார்க்குறீங்க. எனக்கு இப்போ சிலர் பேசுகிறது என்னென்னா, இப்போ அரசியலுக்காக இந்த மாவட்ட நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசுகிறாரா? வாரிசு படம் நல்ல மாதிரியாக ஓடணும், அதுக்கு வந்து பாருங்கள், எல்லா மக்களையும் சேருங்க அப்படின்றது ஒரு ரெண்டு விதமாக பேசப்படுது. எதுவாக இருந்தாலும் அரசியல் வரணும்னா இது சரியான நேரம். ஆனால் இப்போ இறங்கிட்டார்னா ஃபெயிலியர். அவர் தொண்டர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். நான் சொல்லிகிட்டு இருந்தேன், விஜயகாந்த் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி தொண்டனுக்கு சோறு போடுங்க, வர வச்சு பிரியாணி கொடுங்க, அவன் மனசில் நீங்கள் பெருசாக. இப்போ பிரியாணி கொடுக்குறார், இப்போ கொடுக்குறார். என்னுடைய வேண்டுகோள், அவர் நினச்சிருக்கலாம், நான் வேண்டிக் கொண்டேன். இப்போது இவர் வராரா வரலையா, வரப்போகிறார் வச்சுக்கோ, வந்தால் இவரை நிலைநிறுத்தணுமா என்னன்றதை மக்கள் பார்த்துக்குவோம். இவருக்கு அவர்கள் நிறைய நிர்வாகத்திறமை இருக்கும்னு எனக்கு தெரியல. விஜய்க்கு குறைவு தான் வரும், அதுக்காக இல்லைன்னு சொல்லவே முடியாது. வர வர ஏற்றுக்கொள்ளலாம். அதனால் இப்போ வாரிசு படத்துடைய வசூலை பெருக்குவதற்காகவும் இது இருக்கலாம் என்று பேசிக்கொள்ளுகிறார்கள். இதையே விட்டுருவோம். அரசியலுக்கு வரணும் வரணுன்றதை விட்டு வந்துட்டான். உங்கள் அப்பா அம்மாவுடைய தவமே அதுதானே. அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு ரிஜிஸ்டர் பண்ண போனவங்கள கேஸை போட்டு அவங்கள நிலை நிறுத்தியது யார்? சரி, அது போட்டோம். இப்போ இறங்கிட்டீங்க, இறங்கி பண்ணுங்க. அந்த 5 வருஷத்தில் முழுமையாக அரசியல் இறங்காமல் ஒரு பயிற்சி பற்றனை கம்யூனிஸ்டுக்காரர் போகிற டாக்டர் ராமதாஸ் தைலாபுரத்தில் ஒரு பெரிய ஹால், மாதம் ஒரு மீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும், ட்ரெயின் அப் பண்ணுற. அப்படி உங்கள் அவங்க இளைஞர்கள், நல்ல இளைஞர்கள் விஜய்கிட்ட இருக்காங்க, வலிமை வாய்ந்த வாலிபர்கள். ஆனால் வலிமை வாய்ந்த வாலிபர்களால் அரசியல் வெற்றி பெற முடியுமா? அரசியல் பயிற்சி என்பது வேறு, படங்கள் பார்த்து ரசித்து கைதட்டுவது வேறு. இப்போ இறங்கிட்டீங்கன்னா அந்த தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு ஒரு நல்ல பயிற்சி கொடுங்க. இந்த 5 ஆண்டுக்கு அப்புறம் இறங்க, இப்போ ஒரு நல்ல பேஸ் போட்டுங்க என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். ஆனால் அதுக்காக உதயநிதி ஸ்டாலினுக்கு
போட்டியாக வருவாரா? சிரமம். ஏன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய குணத்தை நான் நேரில் பழகி பார்த்தவன். இந்த குணத்துக்கும் அந்த குணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் கொஞ்சம் சிரிச்சா போதும், முதல்ல சிரிக்கிறதுக்கு சில்லற கேட்பார் போதும் விஜய். ஆனால் இந்த தம்பி அவங்க தாத்தா மாதிரி எந்த கூட்டத்துக்கு போனாலும் அங்கே எல்லாரையும் கலகலப்பாக வச்சுக்கிட்டு ஒரு நல்ல செய்தியை சொல்லி மிகப்பெரிய பேரோடு வர்றார். அந்த அந்த இவர் ஒத்துக்கிறதில்ல, முதல்ல ஒத்துக்கிட்ட நிகழ்ச்சி போயிட்டா அந்த மக்களை தன்வயப்படுத்துறார். பல கூட்டங்கள், உதாரணத்துக்கு நானே என்னுடைய விநியோக சங்க சார்பில் என்னுடைய மெம்பருக்கு மெடிக்கல் செக்அப் கேசினோ தியேட்டரில் வச்சேன். ஆமாம், தெரியும் அன்னைக்கு. ஆமாம், அவரை கூப்பிட்டேன். முதல்ல ஒத்துக்கிட்டாரு. அன்னைக்கு அவங்க தாத்தா நினைவினார் ஏழு. அந்த அந்த வேலையெல்லாம் விட்டு கூட சொன்னபடி 11 மணிக்கு தான் வந்துட்டார். வரவேற்று உள்ளிட்டு போனேன். மெடிக்கல் எல்லாம் செக்அப் எல்லாம் பார்த்தாரு. அப்புறம் எல்லாரும் போகணும் போகணும் மீட்டிங். நாங்கள் நான் ரெக்வஸ்ட் பண்ணேன், இல்லை ஒரு 5 நிமிஷம் பேசுறேன் பேசுறேன். மற்ற யார், தயாநிதி மாறன், சேகர் பாபு, அடுத்த ப்ரோக்ராம் இருக்கு போகிறேனே போது இவர்கிட்ட சொன்னேன், இல்லைண்ணே 5 நிமிஷம் பேசிட்டு போகிறேன். அப்போவே எனக்கு ஒரு தெம்பு வந்தது. அந்த மீட்டிங் நடந்து தான் முக்கியம். மீட்டிங் உட்காந்துட்டோம், நான் வரவேற்பை சொல்லிட்டேன். இப்பொழுது நமது உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏ பேசுவார்னு மைக்கை பிடிச்சா தம்பி, மிகப்பெரிய ஆச்சரியங்க. இந்த கூட்டத்துக்கு நான் வர்றேன்னு ஒத்துக்கிட்டேன் மெடிக்கல் சாவுக்கு. ஆனால் என் கூட இருக்கவங்க எல்லாரும் போக வேணாம், ஏன்னா உங்கள் தாத்தாவை கே ராஜன் திட்டியிருக்காரு, உங்கள் அப்பாவை கே ராஜன் திட்டியிருக்காரு, உங்களையும் திட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லை, உங்கள் அப்பா மேயராக போடும்போது சென்னை போட்டி போடும்போது இவரும் போட்டி போட்டார், அதனால் போகாதீங்க என்று சொன்னார்கள். ஆனால் நான் கே ராஜன் மனதில் பட்டதை கொட்டி விடுவார், அவரு நல்லது தான் சொல்வார், அதனால் அந்த மீட்டிங் போவேன் சொன்ன உடனே நான் எழுந்தேன். ஏன்னா சொன்னதெல்லாம் பொய். அவங்க தாத்தாவை நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன். அப்போ நான் காங்கிரஸ் காமராஜ் இருக்கார், திமுக காரர்கள் காமராஜரை திட்டிவிட்டு குறை சொல்லிவிட்டு போனால் அங்கே மேடை போட்டு நான் கலைஞரை தாக்குவேன். இது அரசியல். ஆனால் என் தலைவர் காமராஜ் மறைந்த பின்னாலே அவருக்கு ஒரு இடம் பார்த்து நினைவன் மண்டபம் கட்டந்து கலைஞர், அதிலிருந்து எனக்கு கலைஞர் பிடிக்க ஆரம்பிச்சு இவரை தலைவராக ஏற்றுக்கிட்டேன். அப்போ அதை மாதிரி, அதனால் நான் வந்து தாத்தாவை திட்டலை, அப்பாவை திட்டல, ஆனால் அப்பாவை ஏற்ற மேயரா போட்டேன்னு சொல்றாங்க பாருங்க, பொய். மேயரா போட்டது உண்மை. ஆனால் நடிகர் சரத்குமார் என்கிட்ட வந்து, என்ன நம்ம தளபதி நிற்கிறாரு, நீங்க போட்டிருக்கணும் உடனே என்ன செய்யணும் சரத்னு கேட்டேன். இல்லை நீங்க வாபஸ் வாங்கினார், வரேன் வாங்கிடுறேன் அப்படின்னு நேராக கோபாலபுரம் போய் MK ஸ்டாலின் கிட்ட இருந்தார். என்னுடைய வாபஸ் கடிதத்தை கொடுத்து அடுத்து கார்பரேஷன் போய் நான் வாபஸ் வாங்கிட்டேன். பண்ணிட்டு 5 நாள் பிரச்சாரம் பண்ணேன். அதை அப்போ சொல்கிறேன் அந்த மீட்டிங்கில் சொன்னேன், அண்ணன் வந்து இல்லையா போட்டி போடலையா, ஆனால் இவர் இன்னைக்கு கூட என்னை பாராட்டி பேசினார், நாளைக்கு என்னை திட்டுவார். அண்ணே நாளைக்கு நான் தப்பு பண்ண என்னை திட்டுங்கண்ணே. எந்த நேரம் தெரியுமா, அவங்க அப்பா முதலமைச்சர், நாளைக்கு எதிர்கால முதலமைச்சர் இவர்னு நாடே பேசுது. அப்படி இருக்கிற ஒரு தம்பி இத்தனை விளக்கங்களை எனக்கு கொடுத்துட்டு, நான் இனி என்ன நீங்கள் திட்டா கூட நான் வருவேன்னே, நீங்கள் கூப்பிட்ட மீட்டிங் வருவேன். இந்த ஒரு உதாரணம் போகாதுங்க. யாரோ கூட இருந்தவங்க சொன்னாங்க நின்றுட்டுருக்காங்கல்ல, இந்த கூட்டத்துக்கு வராமல் இருக்கலாம்ல, வந்தது பெருசு இல்லை, வந்த பிறகு இந்த நிலைமை விளக்கினார் பாருங்க. கலைஞராக தான் பண்ணுவார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர். யார் ஒருத்தரை பண்ணி போட்டு கொடுத்தாங்களோ அவங்கள இவர் போட்டு கொடுத்துருவார். ஏன்னா உன்னை இப்படி சொல்கிறார் இந்த ஆளுங்கள், வெளிப்படையாக பேசுவார். அந்த மாதிரி இந்த தம்பிக்கு இப்போவே அந்த குணம். அதான் சொன்னேன் நான், சின்ன வயசு ஆனால் பெரிய மனசு. எங்கே போனாலும் கலகல கலகலன்னு சேப்பாக்கம் தொகுதி அவ்வளோ அழகாக வச்சுக்கிறார். அதனால் அவருக்கு திறமை இருக்கிறது, அவங்க தாத்தாவுடைய திறமையில் நிறைய இருக்கிறது.
அப்பா வேற இப்போ முதல்வர் இருக்கார், இதை பார்க்குறாரு. அதனால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அவர் முதல்வர் அமைச்சர் ஆகிறதுல தமிழ் திரையுலகமே பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது. இன்னைக்கு காலையில் ஒரு ஃபங்க்ஷன் கமலா தியேட்டரில், மான்வேட்டை ஆடியோ ஃபங்க்ஷன், பாரத் ஜனதா காரங்க வாழ்த்துறாங்க, எல்லாரும் வாழ்த்துறாங்க காலையில். அப்படி எல்லாருக்கிட்டே நல்ல பேர் எடுத்திருக்காரு. அது போதும். இளைஞர் விளையாட்டுத்துறை அதையே சிறப்பாக செய்து திரைத்துறைக்கும் நல்லது பண்ணுவார். அதனால் அவருடைய அமைச்சர் பதவி நான் வாழ்த்துகிறேன். மிகச்சிறந்த புகழ் பெற வேண்டும், சேவை புரிய வேண்டும். இல்லை, இப்போ இந்த நிலையில் தான் விஜயோட என்ட்ரி. இப்போ இவர் வந்து பாஜக அதிமுக திமுகன்னு இருக்கு. அதிமுகவும் பாஜகவும் கிட்டத்தட்ட ஒரே அணிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. பாஜக தான் இயக்குதுங்கிற விமர்சனத்தோடு இயங்குது. இப்போ இந்த நிலையில் உதயநிதி அடுத்த சட்டமன்ற தேர்தலில் முன்னிறுத்தப்படுவார்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுறாங்க, கணிக்கப்படுறாங்க. அந்த நிலையில் விஜயும் இறங்கும் போது அரசியல் களம் எப்படி இருக்கும்னு கேட்குறேன் நான். இல்லை, அடுத்த சட்டமன்றத்தில் தளபதி மு க ஸ்டாலின் தான் முன்னிறுத்தப்படுவார். அவருக்கு ஒன்றும் வயசாயில்லை. அவங்க தாத்தா 13 முறை எம்எல்ஏ ஆனார், ஒரு எலெக்ஷன் தோக்கலை. அப்புறம் பொதுப்பணித்துறையிலேருந்து ஒவ்வொரு துறையாக பார்த்துட்டு வந்தார். இப்போ இவரும் மேயர்லேருந்து, உள்ளாட்சித்துறையிலேருந்து, துணை முதல்வர்ந்து பயிற்சி பெற்றவர். இப்போ இவர் முதலாக இருக்கார். அப்பாவுடைய செயல்பாடு, தாத்தாவுடைய செயல்பாடு எல்லாம் பார்த்துருக்கார். மக்களை நேசிக்கிற ஒரு இளைஞர், இளைஞர்களும் அவரை நேசிக்கிறாங்க. அதனால் இவர் முதன்மையாக இவர் தான் இருப்பார். விஜய் இனிமேல் தான் அரசியல் கற்றுக்கணும். இப்போ 100% அவர் நடிப்பில் தான் இருந்தார். அந்த எண்ணத்தை கூட, அப்பா சொன்னதை கூட தவிர்த்துட்டாருங்க. அப்பா சொன்ன காலத்திலேருந்து இருந்திருந்தா இப்போ ஒரு 50-60% அனுபவம், அரசியல் அனுபவம் கிடைச்சிருக்கும். இனிமேல் தான் புதுசாக அவரும் ட்ரெயின் பண்ணணும். அவர் மக்களை பார்த்து சிரிக்க பழக வேணும். நான் அவர் வரணும்ன்றதுலாம் சொல்கிறேன். ஏன்னா இது விஜய்க்கு தமிழ்நாட்டை பற்றி, தமிழ்நாட்டு தமிழர் அரசியல் மரபு, காங்கிரஸ் திமுக திகா பெரியார் அண்ணா இந்த அரசியல்லாம் தெரியுமா? தெரியணும், இனிமே தான் தெரியணும். இனிமே தான் படிக்கப்போ அவருக்கு 50 ஆக போதே. ஆகட்டும் சார், முன்ன ஒன்று தெரியாது. அவர் வெளி உலகம் தெரியாது, அதிகப்படியாக நடிப்பு தான் தெரியும். அதில் சின்சியராக இருந்தார். ஆமாம், அதனால அவர் எடுத்துக்கிட்ட அந்த தொழிலில் ரொம்ப சின்சியராக இருந்தார். இனிமே தான் அரசியல் படிக்கணும், அதுக்கு தான் இந்த 5 தாண்டட்டோன்றேன். அவரும் பயிற்சி பெறணும், அவர் தொண்டர்களுக்கும் பயிற்சி கொடுக்கணும். அப்புறம் இறங்கிட்டால் மக்கள் பார்த்துக்கிட்டோம். இவங்க தான் அப்படின்லாம் ஒன்றும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் அதில் கூட இந்த இன்னும் 5 இந்த உதயநிதி ஸ்டாலின் மக்கள் மனதை நெருங்கி விடுவார், நல்ல மக்கள்கிட்ட பழகி விடுவார், நல்ல சேவை செய்துவார். அந்த குணத்தை நான் அறிந்தேன். அதனால் விஜய் பயிற்சி பெற வேண்டும். அவ்வளோ ஈஸியாக மு க ஸ்டாலினையோ உதயநிதி ஸ்டாலினையோ அந்த அமைப்பையே எதிர்க்கிற வலிமை அவர்கிட்ட வராது. இப்போ அதற்கு தான் நல்ல மனசோடு சொல்கிறேன், பயிற்சி பெறுங்கள், தொண்டர்களுக்கு பயிற்சி கொடுங்கள், எதிர்கால மக்கள் சொல்லட்டும் எப்படியோ. உங்களுக்கு ஏற்கனவே பாரதிய ஜனதாவினுடைய திட்டம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்கள் ரஜினிகாந்தை இறக்கி பார்க்குறாங்க, இழுத்து முயற்சி செஞ்சது எல்லாருக்கும் தெரியும். இளையராஜாவை இழுத்துட்டாங்க, கங்கை மரணம் அவங்களோட தான் இருக்கிறாரு. உங்களுடைய ஆறுயிர் நண்பர் ராதாரவி அங்கே தான் இருக்கிறாரு. எல்லா சினிமாக்காரங்களையும் குஷ்பு, ஓரளவு பிரபலமானவங்கன்னா குஷ்பு தான் நினைக்கிறேன், மற்றபடி ஒரு மாதிரி மார்க்கெட்டு போன நடிகர்கள் பல பேர் இருக்கிறாங்க. ஓரளவுக்கு பிரபல முகம்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ குஷ்பு தான் இருக்கிறாங்க. அவங்கள மீறி யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ இப்போதைக்கு இளையராஜாவை ரொம்ப முன்னிலைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்பேற்பட்ட பாஜக எப்படியாவது திமுகவை வீழ்த்தணும், இந்த திராவிட இயக்கம் இந்த கான்செப்டை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஏன் விஜய் மாதிரி ஒரு முகத்தை பயன்படுத்தாதா? விஜய் ஏற்க மாட்டார், ஏன்னா ஏற்கனவே பயமுறுத்தி பார்த்துட்டான். விஜயவா? ஆமாம். என்னங்க, நெய்வேலியில் ஷூட்டிங்கில் இருந்து வர நெல்லிக்கு போ, தூக்கிட்டு வந்து வீட்டை ரைடு விட்டு ஒரு நாள் நைட்டும் பகலும் பண்ணி அவர் மன உளைச்சல் உருவாக்கிட்டாங்க. அது என்ன காரணம்? இதுதான், வேற என்ன இருக்கு அவர்கிட்ட? வேற ஒன்றும் இல்லை, கணக்கிலே ஒழுங்காக தான் இருப்பார். இந்த கணக்கு அந்த கணக்கு, ஏன்னா ப்ரொடியூசர் புக் பண்ணால் அவருக்குடைய சம்பளத்தில் டேக்ஸ் கட்ட வேண்டியதை கட்டிடுங்கன்னு ப்ரொடியூசர்கிட்டே ஒப்படைக்கிறார். அதெல்லாம் ஏமாற்று வேலை இல்லை, எல்லாமே தெரியும். அது அந்த கட்சி சம்பந்தமாக தான் விட்ட மிரட்டல், அதுலேருந்து அடங்கிட்டாருங்க. அன்னைக்கு எழுந்திருக்கணும், சிறையை பற்றி கவலைப்படக்கூடாது. இல்லை, அதனால தான் கேட்குறேன். பாஜக ஒரு ரைடு விடுது, ஒரு நமக்கு எதிராக இருக்குது அப்படின்னோடனே
அது வரைக்கும் ஒவ்வொரு முறை ஆடியோ லான்ச் அப்பையும் அப்படி லைட்டாக எடப்பாடியை விமர்சிக்கிறது, மோடி அரசை விமர்சிக்கிறது, அப்புறம் நான் கம்முன்னு இருக்கணும், உசுப்பேத்திரவன்ட்ட ஜம்முன்னு இருக்கணும், நான் நினச்சா வருவேன், நான் சிஎம் ஆனா சிஎம் மாதிரி நடிக்க மாட்டேன்லாம் பேசிக்கிட்டு இருந்தவர் அப்படியே ஆஃப் ஆயிட்டாரு. ஆமா, வெட்டி பாம்பாடுகிட்டார். அப்புறம் என்ன, அப்புறம் ஏன் வேற பாஜக பயன்படுத்தாது? நான் அதைத்தான் சொல்ல வர, அதனாலதான் அந்த தைரியம் இன்னும் வரல, வர வைக்கணும். பணத்துக்கு முக்கிய மரியாதை கொடுக்க கூடாது, மக்களுக்கு கொடுக்கணும். ஒரு நடிகர் வாழ்ந்து விட்டார், வாழ்ந்து காட்டி விட்டு போயிட்டார். நடிகர்கள் மக்கள் தெய்வம், எம்ஜிஆர். கிராமத்துக்கு போன சார், தாய்மார்கள் மீது அன்பு செலுத்தி அன்பு மழை பொழிந்தானே சார், எப்படி மக்கள் இவர் எம்ஜிஆர் ஏற்றுக்கிட்டாங்க? இவர் மக்களை ஏற்றுக்கொண்டார், மக்களை இவர் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ ஒருதலை பட்சமா தான் விஜய மக்கள் இருக்காங்க. அவருக்கு இப்ப ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சார், கிராமத்துல இருந்து சிட்டி வரையும் குழந்தைங்க பெண்கள் நிறைய பேர் அவருக்கு இருக்காங்க. இருக்காங்க. அதனால இல்ல, அதைத்தான் கேட்கிறேன். அந்த இமேஜ் பாஜக பயன்படுத்திக்க மாதிரி ரஜினியவே அவங்க போட்டு முயற்சி பண்ண, பாஜகவை இவர் பயன்படுத்த மாட்டார். இல்ல, பாஜக மிரட்டுனா பம்முவாரா, எழுத்து நிப்பாரா? இல்ல, இனிமே எழுந்து நிப்பார். அப்படியா? இனிமே ஒரு முறைதான் பயந்துவார், எழுந்து நிப்பார். ஏன் சார், அவரை சும்மா இருந்தவரை போட்டு ஒரு முறை பம்மியது ஏன்கிறதான் கேள்வி. அது பணம் படைத்தவர்கள் எல்லாருக்கும், எல்லாருக்கும். ஆமாமா, இயற்கையா சொல்றாரு, கோடி கோடியா சேர்த்து விட்டுறாரு, பயம் வந்துருக்கு. ஒரு நாள் ஜெயிலுக்கு போகிறதுக்கெல்லாம் அவங்க விரும்ப மாட்டாங்க, ஏன்னா சுகபோகத்தில் வாழ்ந்தாங்க. இப்போ நான் சத்தியமாக சொல்கிறேன் உங்ககிட்ட, நான் இன்ன வரைக்கும் பெட்டில் படுக்க மாட்டேன், ஏசியில் படுக்க மாட்டேன். ஏன்னா ஏதாவது போராட்டம் எடுத்து நான் ஜெயிலுக்கு போகிறேன். இது வரைக்கும் நான் 9 முறை ஜெயிலுக்கு போயிருக்கேன். அங்கே வந்து ஏசி போட்டு பெட்டு கொடுக்க மாட்டான், கட்டாக தர. நம்ம எப்பவும் பழகி வச்சுக்கிட்டால் தான் அங்கே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த தம்பி எந்த கட்டாக தரில் படுப்பார்? இதெல்லாம் வலியுறுத்து. எம்ஜிஆர் தரையில் படுப்பாராம், ஜெயிலுக்கு போகலன்னு வச்சுங்க, அண்ணாவும் போகக்கூடாதுன்ட்டார். உன் முகத்தை காட்டினா எனக்கு முழு ஓட்டு, நீ ஜெயிலுக்கெல்லாம் போக வேணாம், வெளியிலேருந்து உன் முகத்தை காட்டு போதும் அப்படின்னார். அந்த மாதிரி இவர் ஜெயிலுக்கு போக வேணாம், ஜெயிலுக்கு போகிறதுக்கு தயாரானே. ஏன்னா எப்படி வேணால் பழி வாங்குவாங்க. இப்போ சார், அரசியல் நேர்மை இல்லை, மனசாட்சி இல்லை. யாரையோ ஒருத்தர் இழுக்கணும்னா ஏதோ ஒரு வம்பு வளர்த்து இல்லாத கேஸ் எல்லாம் போடுறோம். இதெல்லாம் அரசியலுக்கு நல்லதில்ல, நாட்டுக்கு நல்லது. அந்த மாதிரி இவருக்கு என்ன அந்த துணிச்சல் வரல. அரசியலுக்கு வரணும்னா எல்லாத்தையும் தூரம் வச்சுட்டு துணிச்சலோடு பாஜக எதிர்ப்பையும் சேர்த்து செய்யணும். பாஜக பக்கம் நின்னார்னா தோத்துருவாரு, கண்டிப்பா தோத்துருவார். பாஜக பக்கம் ஏன் சார், ஜோசப் விஜயா? ஆமா, அப்படி நாட்டுக்கு சொன்னது யாரு? விஜய் தான் சொன்னார். விஜய் சொன்னாரா? எச் ராஜா சொன்னார். ஆமா, அவர் சொன்னதுக்கு அப்புறம் அவர் வேகமா இது பத்தி செஞ்சாரு. எச் ராஜா தான் எனக்கெல்லாம் அந்த குழந்தையில இருந்து விஜய் தெரியும். ஏன்னா அவங்க அப்பா அம்மா சின்ன வயசுல பழக்கம், அவங்க தாத்தா நீலகண்ட மோதியார், அவர் எனக்கு 83 நான் பிரம்மச்சாரி படம் எடுக்கும் போதே வாகின மேனேஜர். அப்பத்திலிருந்து அந்த குடும்பம் எனக்கு தெரியும். அதனால அந்த அந்த தில் வேணும்னு சொல்றேன். மக்கள் பணி எல்லாம் சம்பாரிச்சிட்டீங்க, பெரிய பேர் எடுத்துட்டேன், இனி பேர் எடுக்கணும்னு இல்லை உங்ககிட்ட. வருஷத்துக்கு 2 படம் இல்லை 1 படம் வச்சுக்கோ, அரசியல் இறங்கு. இந்த 5 விட்டுரு. இப்போது ஸ்டாலின் நல்லா பண்ணிட்டுருக்காரு, அது பண்ணட்டும். அதுக்கு பிறகு ட்ரெயினை பாய், நான் அரசியல்வாதியாக முழு தகுதி பெற்று விட்டேன் அப்படின்னா நீங்கள் இறங்குங்க. இப்போ இறங்கினா ஃபெயிலியர் ஆகும். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த தம்பி இப்போ தான் கொஞ்ச நாளாக வந்திருக்கலாம் அரசியலுக்கு, உதயநிதி. ஆனால் ஒரு இடத்துக்கு போட்டால் அந்த இடத்துல தானும் சிரித்து எல்லாரையும் சிரிக்க வச்சு கலகல கலகல அவங்க தாத்தா மாதிரி வச்சுக்க ஆரம்பித்தார். அது பெரிய கவர்ச்சிங்க, அட்ராக்ஷன், மக்கள் அட்ராக்ஷன். அது இந்த தம்பிக்கிட்ட இருக்குது. அதனால் புதுசாக அவர் கற்றுக்க வேண்டியதில்லை. இவங்க இந்த பரம்பரை, இந்த குடும்பம் ஜெயிலுக்கு போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ உதயநிதி நாளைக்கு ஜெயிலுக்கு போட போயிடுவார். அது வேணும்ன்ற அரசியலுக்கு. அதனால இது இப்போ இருக்கு, இனிமே தான் அவர் ட்ரெயினை பார்க்கணும். அந்த இடைவெளியை தான் சொல்கிறேன். உங்களுக்கும் இந்த ஒரு பயில்வான் ரங்கநாதனுக்கும் அடிக்கடி மோதலுக்குறது இந்த யூடியூப்பில் ஒரு செய்தி ஆகுது. சமீபத்தில் கூட ஏதோ நீங்கள் பேசிக்கிட்டு இருந்த மேடையில் ஏதோ ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. எதற்கு நீங்கள் அவரோட எதுக்கு அப்படி ஒரு மோதல் போக்கு தொடர்ச்சியாக அவங்க ரெண்டு பேருக்கும் வருது? எனக்கு ஒன்றும் மோதல் போகும், எனக்கு 1000 வேலை இருக்குது சார். நான் என்னுடைய காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பார்க்கணும், என்னுடைய டிசிப்ளின் அசோசியேட் பார்க்கணும்,
என் ப்ரொடியூசர் கஷ்டப்படுறாங்க அவங்கள பார்க்கணும், நான் சின்ன சின்ன ஃபைனான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதை பார்க்கணும், பப்ளிக் ஏழைகளுக்கு உதவி பண்ணணும், நிறைய எனக்கு வேலை இருக்குது. வேலை இல்லாதவர்கள் சிலர் ஏதாவது வெட்டி வேலை பண்ணி பம்பு கிழிப்பாங்க, அப்படிப்பட்டவங்கள நான் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. அதாவது இந்த பெண்களை நடிகைகளை தாய்மார்களே அவர் இன்டீரியராக போய் போய் விமர்சனம், அசிங்கமாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார். பல நடிகைகள் குமரிக்கிட்டு இருந்தாங்க. சிலர் எங்கிட்டையும் எல்லாத்துக்கும் போராடுறீங்க, எங்களை வந்து இப்படி தரக்குறைவாக பேசுகிறாரு, அதுக்கு ஒன்றும் செய்ய மாட்டீங்களாரு. நான் தான் சொன்னேன், கமிஷனர்ஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன், இப்படி தாய்மார்களை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பிறகு அவர் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணார், ஏ இப்படி பண்ணுற அப்படின்னா எல்லாமே போய் எல்லாருக்கும் தெரியும். அதிலிருந்து ஆரம்பித்தது தான். அப்புறம் இடையில நான் என்ன சொன்னேன், நாம் யாருக்கும் கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, யார் குடும்பத்தையும் கெடுக்கக்கூடாது. உதாரணத்துக்கு பல ராதிகா சகோதரி சரத்குமார், ராதிகா சரத்குமார், அப்புறம் நாயர், என்னன்னா ரேகா நாயர், ரேகா நாயர், இவங்கெல்லாம் பெசன் நகரில் என்ன பண்ணாங்க, ஒரு வாக்கிங் போகும்போது அவங்க ஏன் ஒன்று மடக்கிறாங்க, அங்கே டிவியில் பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்தோம், காலில் இருக்கிறதெல்லாம் காட்டுறாங்க. ஒரு ஆணுக்கு அது வரலாமா அந்த நிலை? அதனால் யாருடைய தப்பாக இருக்கும், அந்த பெண்கள் நடுத்தரில் அந்த கலவர் கலவரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் அவங்க பாதிக்கிறாங்க ஒன்றால். கஸ்தூரின்ற ஒரு நடிகை, நல்ல பெண், போல்டானவங்க, அவங்க 1991 அழகி விருது ஏதோ வாங்கியிருக்காங்க. அப்போ நீ என்ன பண்ணுற, 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பேட்டி யூடியூப்பில் அவர்களை எப்படி அழகி விருது வந்தது தெரியுமா, நீதிபதி அட்ஜஸ்ட் பண்ணாருங்க, எவ்வளோ பெரிய தப்பு. அப்போது இப்போ கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிகளோ அந்த அம்மா நல்ல குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க, குழந்தைகள். அப்போ அந்த பிள்ளைய குடும்பம் இது கேள்விப்பட்டா, இதை நாடியாரே செய்கிற அந்த கணவன், ஓஹோ என் மனைவி இப்படியா, ஒரு சந்தேகம் வந்தால் அந்த குடும்பம் என்னாகும், அந்த குழப்பத்தை எதுக்கு உருவாக்கணும். அதனால அவருக்கு உங்கள் மேலே ஒரு கோபம் இருக்குது. அவருக்கு வரல, எனக்கு வருத்தம் இருந்தது, இது எதிர்த்த அதை நிறுத்து, நீ வேற வேலை பார்த்துட்டு போன. அதனால் அவர் வந்து நம்மளை ஒரு எதிரியாக நினச்சிக்கிட்டு பண்ணிட்டுருக்காரு. இப்போ நம்ம வேண்டாங்கிறோம் தான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் அதை நிறுத்துங்க, வேறு வேலையை பாருங்கள், வருவாய்க்கு வேறு என்ன வேணாலும் வாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்ததே கட்சிக்காரன் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன், அதில் எல்லாரும் பேசிட்டாங்க, நான் சிறப்பு விருந்தினர், நான் பேச எழுந்தபோது இவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார், இவருக்கு அழைப்பு கிடையாது, ஆனால் இவர் கவர் வாங்க வர்றது வழக்கம். அப்போ திடீர்னு நான் பேச ஆரம்பித்த உடனே உள்ளே பூந்து, அப்படிலாம் பேசாத, கதர் துணி போடுங்க, கதர் சால்வை போடுங்க. அது தமிழ்நாட்டில் தயாரிக்கல, ராஜஸ்தான், நம்ம தொழிலாளிக்கு வேலை இல்லை, அதனால துண்டு கதர் துண்டு போடுங்க, கைத்தர் துண்டு வேண்டுகோள் வச்சு ஜிஎஸ்டி நிறைய வசூலாகுது, ஆனால் ஏழைங்க கதி அதே இருக்குதுன்னு சொன்னேன். ஜிஎஸ்டி பற்றியெல்லாம் நீ பேசாத, நீ ஒருவேளை நிருபராக உள்ளே வந்தால் கூட நாங்கள் பேசுவதை கேட்டுட்டு வீட்டுக்கு போய் உன் கருத்தை எழுதலாம், இல்லை யூடியூப்ல பேசலாம், அங்கே பேச உனக்கு உரிமை கிடையாது. கண்டிப்பாக தேவையில்லாமல் அதை என்ட்ரி ஆகி அங்கே பேசினவங்களும் ஒரு கலவரமாச்சு. அதான் அப்படி ஒரு விளம்பரத்தை தேடணும்னா அவர் உள்ளே போனார். அது எங்கள் மேடை, ப்ரொடியூசர் போட்ட மேடை, எனக்கு சிறப்பு அழைப்பு, நான் என்னை பேசுவதா அழுத, உன்னை பேச கூப்பிடல, நீ கவர் வாங்க வந்த. எல்லா சகோதரர்களும் இருந்தாங்க பத்திரிகையாளர்கள், அவங்க செய்தியை கவர் பண்ணாங்க, நீ கவர் வாங்குறது வந்த. கண்டிப்பாக இன்றைய அரசியல் சூழலில் அடுத்த கட்ட அரசியல் முகங்களாக ஆசைப்படுபவர்கள் அல்லது இறக்கிவிடப்படுபவர்களில் யாரை நீங்கள் வந்து சிறந்தவர்களாக பார்க்கிறீர்கள்ங்கிறத உங்களுடைய அரசியல் அனுபவத்திலையும் சினிமா அனுபவத்திலிருந்து ரொம்ப விரிவாகவே பதிவு செஞ்சுருக்கீங்க, மிக்க நன்றி. ஜீவா டுடே மிகச்சிறப்பாக வளர்ந்த நல்ல கருத்துக்களை மக்களுக்காக சொல்லி வருகிற நல்ல இளைஞர் நீங்கள், வாழ்கள் உங்கள் தொண்டு, வளர்கள் உங்கள் ஜீவா டுடே. நன்றி, வணக்கம். நன்றி சார்.